வணக்கம். என் பேர் சூசு பிக்சன். தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கிடைத்துள்ள தலைப்பின் பெயர் வெண்தாடி வேந்தர். தந்தை பெரியார் அன்பு அறிவு என்கின்ற இரண்டு தத்துவங்களுக்கு மட்டும் மாற்பட்டவர் தந்தை பெரியார். தனக்கு பட்டதையெல்லாம் முன் வந்து சொல்வதில் கடமையுடனும் ஆசையுடனும் எடுத்து முன் வைத்தவர். உங்கள் கடமைகளை உங்கள் சுதந்திரத்திற்கே விட்டுவிடுகிறேன் என கூறிய பகுத்தறிவு தந்தை வெந்தாடி வேந்தரான தந்தை பெரியார். குடிசைவார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருதகிடும் என்ற குரல்மொழியை எப்போதும் சுட்டிக்காட்டி தனது தொண்டர்களை தோழர்களை பொது வாழ்க்கையில் மானம் பாராது பருவம் பாராது நன்றி எதிர்பார்க்காது புகழை எதிர்நோக்கிடாது மக்கள் விரும்பியதை செய்யாது மக்களை மனிதர்களாக்கக்கூடிய செயல்களையே செய்யும் அறிவு நாணயத்தை தன் வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை கடைபிடித்தவற்றாத ஜீவநதி தந்தை பெரியாராவார். தாய்மொழியில் பட்டு செலுத்தாதிருக்கும் வரை தமிழர்கள் முன்னேற்றம் அடைய மாட்டார்கள். சாதாரணமாக அறிவுரை சொல்கையில் காது கொடுத்து கேட்பது என்பது யாருக்குமே பிடிக்காத விஷயம்தான். விஷயம் தெரிந்தவர்கள் பெரியவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை சொல்லாமல் போயிருந்தால் உலகம் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காது. கேட்பதும் கேட்காததும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் கேட்காதவர்களை மன்னிக்க மாட்டார், அநீதி கண்டு பொங்குவார். அந்த மகா துணிச்சல்காரர் தான் ஈவே ராமசாமி என்ற பெரியார். பழுத்த மேனி நரைத்த மீசை தாடி வெளுத்த தலைமுடி அடர்ந்த புருவங்கள் செழுமையான முகத்தில் மெழிந்த கண்ணாடி அணிந்த மாமனிதர். ஏதோ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் என்று மட்டும் அவரை நினைத்துவிட முடியாது. தேச விடுதலை மட்டுமல்ல சமூக விடுதலைக்காகவும் பாடுபட்ட அற்புதமான மனிதர். அவர் சாதித்த சாதனைகள் சாதாரணமானவை அல்ல, சொன்னதை செயல்படுத்தியும் காட்டியது. என் கருத்தை மறுக்க உங்களுக்கு உரிமையுண்டு என்று மற்றவர்களுக்கு தலைவணங்கிய பெரியார் என் கருத்தை வெளியிட எனக்கு உரிமையுண்டு என்று மாத்தாட்டினார். மதமும் கடவுளும் மனிதனை முட்டாளாக்கும் கருவிகள் என்று ஆணித்தரமாக கூறியவர். சாதி மதம் எல்லாம் அவருக்கு இரண்டாம் பட்சமாகவே இருந்தது. ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் பிறரிடத்தில் அன்பாகவும் இருந்தால் போதும், நான் மதம் பற்றி கூற வரவில்லை என்றார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சற்று அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக புத்தியும் வேண்டும் என்றார். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் எல்லா தொண்டுகளையும் பெண்களாலும் செய்ய முடியும் என்று அணிவதடப்பட்ட பெண்களுக்கு வீரத்தை ஊட்டியவர். தீண்டாமை கொடுமையிலிருந்து பாதுகாப்பு வளையமாக நின்று பெண்கள் மறுமலர்ச்சி வாழ்விற்கு வித்திட்டவர். நாட்டுப்பற்று பகுத்தறிவு பாட்பற்று பகுத்தறிவு பிரச்சாரம் வாயிலாக மக்களின் மூடநம்பிக்கையை அறியாமையை உடைத்தெறிந்தவர். தேச பொறுப்புகளாக இவற்றை எண்ணி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். நம் நாட்டு பெண்கள் மேலை நாட்டு பெண்களை விட சிறந்த அறிவு ஊக்கம் உடையவர்கள் என்ற வீழ் கொண்ட எழுச்சியினை பெண்களிடத்தில் வலியுறுத்தியவர். காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மூச்சுடன் பங்கு கொண்டார் ஈவேரா. ஆங்கில அரசு பெரியாருக்கு வழங்கிய ராவ் பகதூர் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். காந்தியடிகளின் மத ஒழிப்பு கதர் விற்பனை தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றை பெரியார் ஆதரித்தார். மதுவிலக்கு கொள்கையை ஆதரித்தார். தான் நாடு உருப்பெறும் என்ற போக்கை அமல்படுத்தி மதுவிலக்கு பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் மனிதராக அவர் திகழ்ந்தார். அனைவரும் சமம் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே கூரையின் கீழ் என வெகுண்டெழுந்து கூறியவர் தந்தை பெரியார். ஐயா முகத்தில் ஏன் தாடி என கேட்ட ஒருவரிடம் தினமும் சவரம் செய்ய 10 நிமிடங்கள் மாதம் 300 நிமிடங்கள் ஆகின்றன, இந்த நேரத்தை நல்ல காரியத்துக்காக செலவிடலாமே என்றார் பெரியார். மூடநம்பிக்கை சாதி தீண்டாமை பெண்ணடிமை என்று நிறைய எதிரிகள் பெரியாருக்கு குறிப்பாக உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாட்டை களைய தம் வாழ்நாள் முழுவதும் மிகவும் கடுமையாக போராடியவர். நித்தம் போராடி களமிறங்கிய பிறகுதான் அசாத்திய துணிச்சல் அபாரமான சமூக தீர்க்கமான போராட்ட குளம் பெரியார் இந்த தீரமிக்க 3 ஆயுதங்களை கொண்டு நடத்தி காட்டிய புரட்சிக்கு இணையான இன்னொன்றை சொல்ல முடியாது. பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு மகத்தான பாடம். போற்றுவோம் தந்தை பெரியாரை. நன்றி, வணக்கம்.